ஓகே அப்படிங்களா அண்ணா கொஞ்சம் கீழே இருக்குங்க மாதிரி பிரகாஷ் வந்து டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது. அந்த பிரகாஷ் இறந்து போன பிரகாஷ் அவர்களுடைய குடும்பம், அதாவது மனைவி, இரண்டு குழந்தைகள், ஒரு பையன், ஒரு பெண், நாலு பேரும் வந்து தற்கொலை செய்ததாக அந்த பிரகாஷே வந்து ஒரு நோட் எழுதி வச்சுருக்கிறாரு. இந்த முடிவு வந்து யாராலும் வற்புறுத்தப்படவில்லை, நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருக்காரு. ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாரு, எழுதி சுவற்றிலேயே ஒட்டி வச்சுருக்கிறாரு. ஒன்றன் வந்து நோட்டில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பல கோணத்தில் விசாரிக்கிறோம். அவர் வந்து எலக்ட்ரிக்கல் ரம்பம் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ரம்பத்தை வச்சு மனைவி, குழந்தை, அதாவது காயத்ரி, நித்யஸ்ரீ ரித்தீஷ், அது வந்து குழந்தைகள், காயத்ரிங்கிற ஒரு அவங்க மனைவி, முதல்ல வந்து ரம்பத்தில் மூணு பேர்த்தையும் கழுத்தெல்லாம் அறுத்துட்டு கடைசியாக இவரை வந்து வலது கையை உபயோகப்படுத்தி அவர் கழுத்தை அறுத்து இறந்து போனதாக நம்ம சீனை பார்க்குறப்ப தெரியுது. 19ஆம் தேதி அன்னைக்கு அமேசானில் வந்து டெலிவரி ஆகிருக்கு, அது இந்த ரம்பம் டெலிவரி ஆகிருக்கு. ஸோ 19ஆம் தேதிக்கு முன்னாடி அவருடைய ஃபோன் ரெண்டு இருக்குது, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்த பின்னாடி அந்த ஃபோனை வந்து அனலைஸ் பண்ணி அதில் யாராவது இந்த கடன் தொல்லையா, வேறு ஏதாவது பிரச்சனையா, யாராவது இவர்களை தூண்டினார்களா அல்லது வற்புறுத்தினார்களா, ஹராஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளினார்களா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவோம். இப்போ வந்து உடனடியாக இந்த உடல்களை எடுத்து இப்போ நம்ம மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு நம்ம பரிசோதனை பண்ணுவோம். உள்ள ஆல்ரெடி சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் எல்லாம் உள்ள ரேகையில் எடுத்துகிட்ருக்குறாங்க. அந்த நடந்த கால் தாரைகள் இருக்கின்றது, அந்த பிரகாஷனுடைய தாரைகள், அதையும் கம்பேர் பண்ணுவோம். அந்த கால் தாரை ரத்தம் தேய்ந்த அந்த காலில் தடயங்கள் இருக்கிறது. முதல்ல யார் யார் பார்த்தாங்க இது வந்து, இதில் என்னென்னா இந்த கதவு திறந்தே இருந்திருக்குது, அதனால் பக்கத்தில் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. சம்பவம் நடந்தது, சம்பவம் நாங்கள் இந்த பிளட் ஸ்டெயின் எல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே நடந்திருக்கு மாதிரி தெரியுது. அதை நம்ம இன்னமும் சயின்டிஃபிக்காக அந்த இதில் பார்த்து இது பண்ணாதான், போஸ்ட்மார்ட்டத்துக்கு பின்னாடி தான் கரெக்டான நம்ம டைம் சொல்லலாம். இப்போ எங்களுடைய அந்த முதல் புலன் விசாரணையில் அந்த ரத்தம் இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி அந்த உறைந்திருக்கு. அந்த உறைந்த நிலையை வச்சு பார்க்குறப்ப நிச்சயமாக வந்து ஒரு நைட் ஒரு 11 மணிக்கு மேலே பண்ணியிருக்கணும். அந்த கழுத்தாக இருக்கும்போது அந்த சத்தத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் அது ஒன்றும் அக்கம் பக்கத்தில் யாருக்கும் அந்த சத்தமெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஏன்னா இது வந்து இந்த டம்ளர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் ஏதாவது மயக்க மருந்து விழுந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லானா கை காலெல்லாம் ஆட்டி அதெல்லாம் களைஞ்சு கிடக்கும், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, அப்படியே படுத்த மெனிலேயே இருக்கிறாங்க. அதனால் அது திருமண நாள் கொண்டாட திருமண நாள் சொல்கிறாங்க இல்லை, அவங்க திருநீர் வச்சுருக்குறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திருநீர் வச்சுருக்கு ஒவ்வொருத்தரையும். அதனால் எல்லாம் அது திருமண நாளாக என்னங்கிறதுலாம் இனிமேல் புலன் விசாரணையில், அடுத்த புலன் விசாரணை தெரியும், பல எங்களையும் விசாரணை பண்ணுவோம். அதாவது வேறு அதாவது வந்து நாங்கள் எப்போவுமே வந்து இது வந்து ஒரு தற்கொலையாக இருந்தாலும் கூட நாங்கள் போலீஸை பொறுத்தவரை எந்த கேஸ்லேயும் ஒரு தற்கொலை கேஸை கூட வந்து ஒரு கொலைங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து விசாரிப்போம். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். முதல்கட்ட விசாரணை என்ன தெரியுது, கடன் பிரச்சனை தான் காரணம்னு தெரியுதா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் சொல்கிறாங்க உறவினர்களை? இல்லை, நாங்கள் வந்து கடன் பத்திரம் உள்ளே தேடி பார்த்துற ஒரு கடன் பத்திரம் இருக்குது, ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கடன் பத்திரம் ஒன்று இருக்குது. என்னங்கிறது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ நடந்தே ஒரு 10 மணி நேரம் கூட ஆகல சம்பவம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.